ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் தேர்ட்டி ஃபை ருபீஸ்க்கு வந்து எப்படி அவாசா ஃபியூஷன் பிராண்ட் குர்தீஸ்லாம் பை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எவ்ரி ஸ்டெப் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி போகும்போது டேரக்டாக அந்த பேஜுக்குள்ளே போகும் நீங்கள் ஃபில்டரில் போய் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா குர்தா குர்த்தி செலக்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டரில் வந்து உமன் செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குர்தா குர்தீஸ் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ட்டு பை ஷார்ட் பையில் போய் லோவஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இவ்வளோ குர்த்தாஸ் வந்து எனக்கு காமிக்கிது நீங்கள் டைமே மேலே பாருங்கள் நான் லெவன் டுவெண்ட்டி ஒனுக்கு வந்து நைட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் டேட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நேற்று டேட்டு தான் நேற்று நைட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நான் இன்னைக்கு போடுறேன் நான் நேற்றே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இது மாதிரி நான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக லைவ் ப்ரூஃபோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு குர்த்தா தான் இருக்குது கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி டைம் வந்து இப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஒரு ப்ராடக்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு டூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து வருது ஸோ நீங்கள் நைட் டைமில் வந்து ஒரு லெவன் டூ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் செக் பண்ணுங்கள் கரெக்டாக டுவெல் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது ஏன்னா மிட் நைட்டில் எல்லாமே ப ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா இப்போ வந்து மிட் நைட்டில் ப்ராடக்டே இருக்க மாட்டேங்குது இப்போ பாருங்கள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டுவெண்ட்டி த்ரீ அதே லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்குது நான் லெவன்ஸில் போயிட்டு திருப்பி நான் வந்து அதான் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்ல அந்த மெத்தட் தான் வேறு எதுவும் இல்லை திருப்பி லோயஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் இப்போ பாருங்கள் நிறையா குர்த்திஸ் வந்து வந்திருக்கு முன்னாடியை விட இப்போ வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஆட் டு பேக் கொடுக்க போகிறேன் நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு இப்போ நம்ம ஒரு அஞ்சு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு பத்து ப்ராடக்ட் கிட்ட வந்து ஆட் பண்ணிகிட்டே இருங்க பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட்டை ஃபைனலாக செக் பண்ணும்போது சில ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும் ஸோ அந்த ப்ராடக்ட் போக உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் பேலன்ஸ் உள்ள ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆஃபரில் வாங்கலாம் அதுதான் லாஜிக்கு இப்போ வந்து பாருங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நியூவாக வந்திருக்கு டைம் வந்து பாருங்கள் ஒரு டூ செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ப்ராடக்ட் அவுட் ஆஃப் பண்ண நியூவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுலேயுமே ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டாக் தான் சைஸ் இருக்குது ஸோ இருக்கிற ஸ்ட சைஸை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அஜியோ பொறுத்தவரை நம்மளுக்கு தேர்ட்டி டேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா எந்த சைஸ் இருக்கோ அதை வந்து பிக் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆனணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சைஸ் எப்போ அவைலபிளாக இருக்கோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது ஒரு ட்ரிக் இருக்குது இப்போ திருப்பி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இடையில இடையில வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வருது உங்களுக்கு சேமாக இருக்க மாதிரியே தெரியல உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது தெரியும் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் வந்து நியூவாக இருக்குது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிங்க் கலர்லாம் இல்லவே இல்லை இப்போ பிங்க் கலர் வந்திருக்கு ஸோ ஆனால் அது அவுட் ஆஃப் தான் இருக்குது சில ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறப்பே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்காது மைண்ட் பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டை பார்த்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு செகண்ட்குள்ளே அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பிளாக்லாம் வந்து இப்போ வந்திருக்கு ஸோ இதையும் நான் வந்து ஆட் டு பேக் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு எப்படி வாங்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பன் எல்லாமே சேம் சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கூப்பன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவும் பெருசாலாம் நம்ம கிடையாது இந்த குர்த்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை நான் வந்து ஆட் டு பேக் போட்டுக்கிறேன் இது வந்து காட்டன் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிருந்துச்சு நம்மளுக்கு மெட்டீரியல் செக் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்று வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆட் டு பேக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு நாலு ப்ராடக்ட்டே எனக்கு தான் டூ ஃபிஃப்டியில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து இந்த ப்ளூ கலருமே நல்லாயிருக்கு ஸோ இதுலேயுமே ஸ்டாக் எதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஸோ நான் அதையும் வந்து ஆட் டு பேக் எனக்கு என்ன தேவையோ அந்த சைஸ் வந்து நான் ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் டு பேக் கொடுக்குறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு ஸ்டைக் ஸ்டா ஸ்டாக் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரெட் கலருமே நல்லா இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருக்குது ஸோ நான் அதை வந்து ஹையஸ்ட்டு சைஸாக வந்து நான் ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எல்லாருக்குமே எனக்குன்னு வாங்க மாட்டேன் ஸோ அதுக்காக வந்து என்ன சைஸ் இருக்கோ அதை வந்து நான் வந்து ஆட் டு பேக் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வாங்க போகிறோம் அதெல்லாம் எப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதையும் நான் வந்து ஆட் டு பேக் கொடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எனக்கு தோன்றதை வந்து ஒரு ரேண்டமாக வந்து ஒரு செவன் ஆர் எயிட் மினிமம் வந்து செவன் ஆர் எயிட் வந்து நான் ஆட் டு பேக் கொடுத்துக்குறேன் அப்போ தான் ஒன்று ரெண்டு நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனாலும் ஒரு அஞ்சு குர்த்தி வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம வாங்கலாம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த டைம் நீங்கள் டைம் வந்து உங்களுக்கு மேலே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் டைமோடே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இத்தனைக்கும் நேற்று நைட்டு வந்து இந்த டைமுக்கு ஷேர் பண்ணுறேன் சூப்பராக நிறைய ஸ்டாக் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா குர்த்தா குர்த்திஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஸோ நீங்கள் இந்த டைம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே டைம் இருக்குமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக எனக்கும் தெரியல பட் நான் நேற்று ட்ரை பண்ண இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி டு டூக்குள்ளேயுமே நிறையா இருக்குது ஸ்டாக் வந்து போடுறாங்க ஸோ அந்த டைமும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து அந்த டூ ஃபிஃப்டி லைன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பேக்கை கிளிக் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி லைன் உள்ள வரைக்கும் நான் வந்து ஆட் டு பேக் கொடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் த்ரீ தௌசண்ட் சம்திங்க்கு நான் ஆட் டு பேக் கொடுத்துருக்கேன் வேல்யூவு இப்போ வந்து இதில் எனக்கு ஒன்று ரெண்டு பிடிக்காத இப்போ நான் தான் ரிமூவ் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகலை ஸோ நான் இப்போ எதுவுமே ஆர்டர் பண்ண போகிறது உங்களுக்காக தான் நான் வந்து ஜஸ்ட் லைவாக வந்து ஆர்டர் பண்ணி காமிக்கிறேன் நான் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வாங்கினேன் ஸோ அதை நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று ஒரு மெயினான ஒரு திங் என்னென்னா நீங்கள் ப்ராடக்ட் எப்பொழுதுமே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஜியோ ஹோம் பேஜில் மேலே த்ரீ ஸ்லாஷ் மாதிரி இருக்கும் ல இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன் வரும் அதில் போய் ஹோம் டேக்கரில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நானே வந்து கார்ட்டில் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் உள்ள வேல்யூ வச்சுருக்கேன் ஃபைவ் ஹண்ட்ரட் வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் டு பேக் கொடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஃபைவ் குர்த்தாஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன் இதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஹோம் டெக்கரில் தான் ஆட் பண்ணும் அப்படின்றது கிடையாது ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே தான் நான் ஹோம் டெக்கர் சூஸ் பண்ண சொல்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் நான் இதை வந்து விஷ்லிஸ்ட்டில் கொடுத்துட்டேன் ஹோம் டெக்கரை வந்து விஷ்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் இப்போ நான் ஏன் அதை வந்து ஆட் பண்ணேன் அப்படின்ற லாஜிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து கூப்பன் அப்ளை பண்ண போகிறேன் சம்மர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை கொடுத்தோடனே பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்மளுக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கு கிடைக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஒரு ப்ராடெக்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து கார்ட்டில் வந்து ஆறு ப்ராடக்ட் இருக்குது நான் அஞ்சு ப்ராடக்ட் மட்டும்தான் வாங்கணும் எனக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்கணும் அதே சமயத்தில் எனக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தான் தேவைப்படுது அப்படின்னா நான் ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒன்றை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக இந்த பிங்க் கலரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷிப்பிங்கோடு வருது டபுள் நைன் வந்து ஷிப்பிங் வருது இப்போ வந்து நான் விஷ்லிஸ்ட்லேருந்து அந்த ஹோம் பீஸை வந்து திருப்பியும் ஆட் பண்ணுறேன் நமக்கு வந்து பாருங்கள் ப்ரைஸ் எல்லாமே அதே சேம் ஒன் தான் இருக்கும் பட் நமக்கு வந்து ஷிப்பிங் கிடையாது இதுதான் லாஜிக்கு இப்போ நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துர்லாம் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரைஸில் தான் இருக்கும் நீங்கள் திருப்பி மை அக்கௌண்ட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மை அக்கௌண்ட்டில் போய் நீங்கள் வந்து அந்த ஹோம் டெக்கரை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா சேம் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு எப்படி வாங்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அஜியோ ஆப் லிங்க்குன்னு ஒன்று கொடுத்துருப்பேன் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அஜோவில் வந்து ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அமௌண்ட் வேலெட்டில் ஏறும் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் மாத்தோடனே உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் ஏறிடும் ஸோ நீங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்கும் வெரிஃபை பண்ணோன்னே உங்களுக்கு அதுலேருந்து அந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அமௌண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க இப்போ நான் உங்களுக்கு டேட் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நேற்று நைட்டு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிப்பாங்க நமக்கு இப்போ கார்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலட் அமௌண்ட் இவ்வளோ தான் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒருத்தங்களுக்கு கூடவும் ஏறலாம் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் ஏறலாம் எனக்கு வந்து தடவை ஒன் எயிட்டி ஏறினுச்சு இப்போ நான் வேறு ஒரு ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வருது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோரில் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இப்போது நமக்கு வந்து அந்த வேலட் அமௌண்ட் லெஸ் பண்ணதுக்கப்புறம் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் இருக்குது அதில் நீங்கள் பேனவை கொடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹோம் டெக்கரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந் அந்த அமௌண்ட்டு போக பேலன்ஸ் வந்து ஃபைவ் எயிட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஃபைவ் எயிட்டி நைனுக்கு நீங்கள் ஃபைவ் குர்த்திஸ் வாங்க போகிறீங்க ஈச் குர்த்தி ஒன் ஃபிஃப்டீன் ரேஞ்சுக்கு வாங்க போகிறீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒன் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறத பற்றி தான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டீனுக்கு வாங்குறத பற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்